ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தண்டர்ஸ்டோம் இருக்குல்ல, அதாவது இடியோட வந்துட்டு மழை பெய்யும்ல, அது வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு பெய்யும். சில இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுங்க, வருஷம் ஃபுல்லாகவே வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த ரெய்னி சீசனில் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கும். பட் வந்துட்டு திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே க்ளவுடெல்லாம் வந்து சுற்றிட்டு மழை வரும். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஏரோசெல்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட் அப்டேட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தண்டர்ஸ்டோம் ஆகி மழை பெய்யணும்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு நம்மளோட க்ளவுட்ஸ் இருக்குல்ல, மேகம் இருக்குது. ஸோ இந்த மேகத்தில் வந்துட்டு மாய்ஸ்சர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து நம்மளோட தண்ணி வந்துட்டு அப்படியே வந்துட்டு லிக்விடாக இருக்கிறது வந்து மாய்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அதே வந்து தண்ணி வந்துட்டு ஆவியாக வந்துட்டு காற்றில் கலந்துருந்தால் அது வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து அந்த ஹியூமிடிட்டி வந்துட்டு காற்றுல வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு காற்று வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளோட மேகத்தில் இருக்க மாய்ஸ்சர் வந்து ஈரப்பதம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மேகம் வந்துட்டு மேலே வந்துட்டு போகாது, அப்படியே வந்துட்டு மெதுவாக தான் வந்துட்டு மூவ் ஆகி போயிருக்கும். இதுவே வந்துட்டு காற்றுல வந்துட்டு அந்த வாட்டர் வேப்பர் வந்துட்டு அதிகமாக இருந்தால், அதாவது ஹியூமிடிட்டி வந்து அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும் பார்த்தோம்னா, நம்மளோட மேகத்தில் இருக்க ஈரப்பதம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு காற்றுல வந்து கலந்துடும். அப்போ வந்துட்டு மேகம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த மேகம் வந்து மேலே போயிடும். ஸோ அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு கூடாரமாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இப்படி தான் வந்துட்டு அந்த தண்டர்ஸ்டோம் வந்து நார்மலாக வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு அந்த ஏரோசல், ஏரோசல்னால் என்ன, நம்ம வந்துட்டு சின்ன சின்ன சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றுல இருக்கிறது, இல்லைனா வந்துட்டு லிக்விட் ட்ராப்லெட்ஸும் வந்துட்டு காற்றுல இருக்குது. இப்போ நம்ம தும்னோம்னா என்ன ஆகும், நம்மளோட மூக்கிலேருந்து வாயிலேருந்து வந்து சின்ன சின்ன லிக்விட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பறக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஏரோசல்ஸ் தான். ஸோ இந்த ஏரோசல்ஸ் வந்துட்டு பொல்யூட்டன்ஸ்னாலேயும் வந்துட்டு வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்விரான்மெண்ட்னாலேயும் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு என்னாகும் பார்த்தோம்னா, அந்த மேகத்தில் வந்துட்டு வந்துட்டு கலந்தா இருக்கும், மேகத்தில் வந்து அப்படியே வந்து கலந்துருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஹியூமிடிட்டி வந்து சேஞ்ச் ஆகிறனால வந்துட்டு மாய்ஸ்டர் வந்துட்டு வெளியில் இது ஆகுதுல்ல, ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஏரோசல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்துட்டு இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்துட்டு இந்த ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து தள்ளிடுமாமா. ஸோ இதனால் வந்துட்டு ஏரோசல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தண்டர்ஸ்டோம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு ரீசன் சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியா, இல்லைனா அது பக்கத்தில் இருக்கிற ஏரியா, இந்த எங்கே வந்துட்டு ஏரோசல் அதிகமாக ஃபார்ம் ஆகுது அங்கே வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்து இப்போ தான் வந்துட்டு ஒரு ரீசன் வந்துட்டு இதாக கூட இருக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக தெரியும் என்னென்னு பார்த்தோம்னா, நிலா மூன் வந்துட்டு நம்மளோட அலைகள், அதாவது வந்து நம்ம கடலில் இருக்க லோ டைட்ஸ் ஹை டைட்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ புதுசாக வந்துட்டு என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஆர்டிக் பகுதியில், அதாவது நார்த் ரஷ்யாவுக்கு மேலே வந்துட்டு அந்த நார்த் போலில் இருக்கும்ல, ஸோ அந்த பகுதியில் வந்துட்டு இந்த மீத்தேன் எமிஷனே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, லோ டைட்ஸ், அதாவது வந்து லோ டைட்ஸ் இருக்கிற டைம் என்னாகும் பார்த்தோம்னா, அந்த கடலுக்கு அடியில் வந்துட்டு, அதாவது ரொம்ப ஆழத்தில் வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கம்மியாகுமாமா. ஸோ கம்மியாகிறனால வந்துட்டு அங்கே இருக்க லிவிங் ஆர்கனிசம் அதெல்லாம் வந்துட்டு இந்த மீத்தேன் வந்துட்டு வெளியேற்றுறதில்ல, ஸோ அது வந்துட்டு அதிகமாகும் அப்படி சொல்கிறாங்க. இதுவே வந்து ஹை டைட்ஸாக இருக்கிற டைம் வந்து என்னாகும் பார்த்தோம்னா, அங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மீத்தேன் வந்து எமிஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாக டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா, அந்த மீத்தேன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு கடலை விட்டுட்டு நம்மளோட அட்மாஸ்பியருக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு டென்சிட்டியில் வந்துட்டு கம்மியாக இருக்க பகுதியில் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்துட்டு இந்த மீத்தேன் எமிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் வந்துட்டு வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு எதில் மெஷர் பண்ணாங்க, எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, பீசோ மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணி பார்த்தீங்களா. மூன் வந்துட்டு நம்ம இடத்துல வந்துட்டு இவ்வளோ ஆக்டிவிட்டி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு வயசாகிட்டே போகுது, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வயசாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வயசு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ 65 வயசில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்துட்டு ஒரு 25 வயசுக்கு வந்துட்டு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இது கேட்க வந்துட்டு நல்லா தான் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வந்துட்டு சின்ன வயசில் யங்காக இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கலான்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது என்ன பார்த்தோம்னா, ஹை ப்ரெஷர் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை வந்துட்டு ஒரு சேம்பரில் வந்துட்டு போட்டு வைக்கிறது, இல்லைன்னா நம்ம இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட மூஞ்சி மட்டும் தலைப்பகுதி மட்டும் அந்த சேம்பருக்குள்ளே வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆக்சிஜன் வந்து நல்லா ஹை ப்ரெஷரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு ஒரு வாரம் இல்லைன்னா வந்துட்டு குறிப்பிட்ட நாளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஏஜ் வந்து கம்மியாகலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு
உண்மையிலே வந்துட்டு பாசிபிளாக பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து வாலண்டியர் ஒரு 35 பேர் பக்கம் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நார்மலாக வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஏஜ் ஆகிறோன்னா என்ன, நம்ம செல்ஸெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகிறது வந்து கம்மியாகுது, நம்ம பாடியில் இருக்க ஆர்கன்ஸ்லாம் கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எது கண்ட்ரோல் பண்ணுது, மெயினாக வந்துட்டு இந்த ஜீன்ஸு, இந்த குரோமோசோம் இதெல்லாம் வந்து தானே கண்ட்ரோல் பண்ணுது. நார்மலாக வந்துட்டு நம்ம குரோமோசோமில் வந்துட்டு இந்த டீலோமர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஏஜை வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு நம்ம தோலெலாம் சுருங்குறது. ஸோ இந்த இதில் வந்துட்டு ஏஜ் வந்துட்டு காமிக்கிறது வந்து அந்த டீலோமர் தான். ஸோ அந்த டீலோமர் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஏஜ் அதிகமாக வந்துட்டு அந்த டீலோமர் வந்துட்டு சின்னதாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஏஜிங் வந்துட்டு ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியில் தரும். ஸோ இப்போ சின்னதாகிற டீலோமர் வந்து பெருசு பண்ணணும்ல, ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 37-37% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு 38% வந்துட்டு இந்த டீலோமர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு இந்த செனட்சன் செல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணால் கூட வந்துட்டு அது வந்து குறைஞ்சா கூட வந்து நம்மளோட ஏஜ் வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த டீலோமரை வந்துட்டு இந்த ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த செனட்சன் செல்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. இதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளால் வந்து போக முடியும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஃப்யூச்சரில் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எங்கே தான் வந்து இருக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்தால் தான் வந்து தெரியும் எப்படி வந்துட்டு இது ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம 3 அப்டேட் பார்த்துருக்கோம், உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி எதாவது சொல்லணும்னா இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நான் இதோட ரெஃபரன்ஸ்டு எல்லாமே வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் அங்கிட்டு வந்து பாய் பாய்.